அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 4:20-15. சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள் கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது, தேவனுடையது. இதை கேட்ட பக்தன் யோசபாத் ஆக எதிரிகளுக்கு முன்பாக பாடுகிறவர்களை நிறுத்தி துதித்தான். கர்த்தர் யுத்தம் பண்ணினார், மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தார் யோசபாத்தின் நாட்களிலே. ஆக அவனுக்கு விரோதமாய் 3 பெரிய கூட்டம் வந்தார்கள் யுத்தம் பண்ணும்படி. மோவாபியர், அம்மோனியர், சேயிர் மலைதேசத்தார், இவங்க வேற யாரும் இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனத்துடைய சொந்த பந்தம் தான் அவங்கெல்லாம். மோவாபியரும் அம்மோனியரும் லோத்துடைய சந்ததி. சேயிர் மலைதேசத்தார் யாருன்னு கேட்டால் ஏதோமியர்கள், சேயிர் மலை தேசத்தில் குடியிருந்தாங்க. ஏதோமியர், ஏதோமியர் யாருன்னா ஏசாவின் சந்ததி. இப்படி இஸ்ரவேலுக்கு சொந்த பந்தமாக இருந்த இந்த லோத்துவின் சந்ததியும் ஏசாவின் சந்ததியும் தான் பழிக்க வருகிறார்கள். அப்போதான் கர்த்தர் பேசுகிறாரு, நீங்கள் துதியுங்கள், யுத்தம் கர்த்தருடையது. இப்படி அவர்கள் விரோதமாக வந்த பொழுது யோசபாத் என்ன செஞ்சாருன்னா, நல்ல ஆவிக்குரிய ராஜா, யூதாவின் ராஜாக்களிலே நல்ல ஆவிக்குரிய ராஜா யோசபாத், நல்ல ஜெபிக்கிறவன், கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு தேவ மனிதன். அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, இதை கேட்ட உடனே 20:3 பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனல் பிரேயரை ஏற்பாடு செய்கிறார். அவன் தேசத்தை ஜெபிக்கும்படியே நான் பாருங்க என்ன நடந்தது. நீங்கள் 20:13 பார்த்தீங்கன்னா, தேசத்தில் அனைவரும் ஜெபிக்க அவர்கள் கூடி வந்தார்கள். யாரெல்லாம்? ராஜா முதற்கொண்டு, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள், மனைவிகள், குமாரர், அத்தனை பேரும் ஜபத்துக்கு உபவாசத்துக்கும் கூடிவிட்டார்கள். ராஜா முதற்கொண்டு, நான் ராஜாவாக இருக்கிறேன், ஆக குடிமக்களே நீங்கள் போய் ஜெபியுங்கள், அவரவர் தங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படி சொல்லல, ராஜா முதற்கொண்டு முதல்ல ராஜா நிற்கிறான். அப்படின்னா ஆக தேவ பிள்ளை நல்லா கவனிக்கணும், குடும்பமாக ஜெபிக்கணும், குடும்ப தலைவர்கள் முன்னணியில் நிற்கணும், குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, பிள்ளைகள், அத்தனை பேர் நீங்கள் ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணும் பொழுது யுத்தம் கர்த்தருடையதாக மாறும். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு விரோதமாக போராட்டங்கள் விலகும். முதல்ல நீங்கள் நின்று உபவாசம் பண்ணி ஆக அவர் முகத்தை தேடுங்கள். கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. யோசபாத்துக்கு இறங்கி யோசபாத்துக்காக யுத்தம் பண்ணின கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.